அனைவருக்கும் வணக்கம் பகவத் மிஷனில் இருந்து சரவணன் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய தனித்துவம் என்ன அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் தனித்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் தான் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை நிச்சயமாக இருக்குது அதை கண்டுபிடித்து அதை ஊக்குவிக்கிறது இருந்தால் அவங்கள அந்த ஃபீல்டில் அடிச்சிக்கிறதுக்கு வேறு யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட தனித்துவத்தை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்க போகிறோம் எப்படி கற்றுக்கிறதுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற ஆதங்கமும் எனக்கு புரியுது எந்த ஒன்றை செய்தால் உங்கள் மனம் லயத்து போய் விடுகிறதோ எந்த ஒன்றை செய்து போது உங்களுக்கு நேரம் போகிறதே சுத்தமாக தெரியாமல் இருக்கிறதோ எந்த ஒன்றில் ஒன்று போய் இருக்கும்போது உங்களுக்கு வேறொரு நினைவே இல்லாமல் அதுவாக மாறி நிற்கிறீர்களோ இப்படி அந்த ஒன்றாகவே மாறி போய் நிற்கிற விஷயம் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன கூட ஒரு டைரி எடுத்துங்க நீங்கள் அதிகமாக உங்களை மறந்து எந்த இதில் இருக்கிறீங்கிறத கண்டுபிடிச்சி அதில் லயம் ஆகும்போது உங்கள் உடல் மனம் அத்தனையும் புத்துணர்ச்சி பெறும் ஒரு தெளிவை நோக்கி இருக்கும் அது மேலே வந்து நம்மளை அறியாமல் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் மன நிறைவும் கிடைக்கும் அது என்னான்னு கண்டுபிடிச்சி அதில் தான் வந்து ஔவையார் சொல்கிறாங்க இயல்பு அல்லாதனை செய்யேள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உனக்கு இயல்பாக வர்றதை விட்டுட்டு வேறு எதையோ ஒன்று செஞ்சேன்னா உன்னால் ஒரு காலமும் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குன்னு இப்போ மரம் வளர்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது அதுக்குன்னு என்னுடைய தொழிலெலாம் செய்யாமல் நான் மரம் வளர்க்குறதுக்கு போயிடணுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுக்கு என்னையை நான் உட்படுத்திக்கிட்டேன் எனக்கு வந்து சிறு வயதில் இருந்தே மரம் நிறைய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான ஆர்வம் இருந்துச்சு ஆனால் பாருங்கள் தெருவில் மரம் வச்சா இங்கே இலை உழுவுது அங்கே தலை உழுவுது இங்கே தண்ணி ஊற்ற மாட்டேன்னு சொல்லி கடைசி மட்டும் என்னால் நிறைவாக மரம் வைக்கவே முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நான் இருந்தேன் பிறகு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் ஐயா மேலே நமக்கு ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு வந்துச்சு அவரை போய் சந்திக்கும்போது அப்போ தான் அவர் சொன்னார் நாம் வாழ்கிறதுக்கு ஒரு வீடு போதும் மீதி ஃப்ளாட்டாக நிலமாக வாங்கி குவிக்காதீங்க நாலு காடை வளர்த்துங்க நாலு மரங்களை வளர்த்துங்க இந்த பூமிக்கு வந்துட்டு போகிறதுக்கு புரோஜனமாக ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு போங்கன்னு சொன்னார் எனக்கு அது வந்து மண்டைகளை சுள்னு ஏறிச்சு சரி நாம் இனிமேல்ட்டுன்னு சொல்லி நான் சம்பாரித்து மொத முதல்ல வாங்கினது இந்த பகவத் பவன் அமைந்திருக்கிற இந்த இடம்தான் கிட்டத்தட்ட வந்து ஆறு ஏக்கர் நிலப்பரப்பு நண்பர்களே சொன்னால் நம்ப மாட்டீங்க ஆறாயிரம் மரங்கள் இங்கே நட்டுக்கிறோம் ஒன்று ரெண்டு இல்லை ஆறாயிரம் மரங்கள் நட்டுக்கிறோம் அதில் தண்ணி இல்லாமல் காஞ்சது போக இன்றைக்கி வந்து நாலாயிரம் மரத்துக்கு மேலே எல்லாமே எட்டு ஆண்டுகள் வளர்ந்து நிற்கின்றன மூங்கில் இருக்குது அதாவது சந்தன மரம் இருக்குது சந்தன மரம் நிறைய வச்சுருக்குறோம் குமிழ் தேக்கு வச்சுருக்குறோம் தென்னை மரம் இருக்குது புளிய மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது என்னென்ன பழ வகைகள் பலாமரம் இருக்குது எல்லா மரங்களுமே வச்சுருக்குறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பசும் சோளையாக போயிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் மயிலுக்கு உணவு தராமல் மயிலை துரத்துறாங்க நான் என்ன பண்ணேன் நாம் டெய்லி மயிலுக்கு உணவு வைப்போம்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் இந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அங்கே வந்து ஒரு பத்து பெரிய தாம்பாளத்தை வச்சு அதில் வந்து டெய்லி வந்து ஒன்றரை கிலோ அரிசியை வந்து அதில் போட்டு வைக்கிறோம் கிட்டத்தட்ட பத் பத்துலிருந்து பதினஞ்சு கிலோ அரிசி ஒவ்வொரு நாளும் செலவாகிறது மயில்கள் அழகாக வந்து உணவறிந்து செல்கின்றன ஒரு நாளைக்கு ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் பறவைகள் பகவதிற்கு வந்து செல்கின்றன ஒரு இயற்கையான ஒரு அழகிய சோலையாக மாற்றம் பெற்றிருக்குது என்னுடைய கணிப்பு இன்னும் ஒரு இரண்டிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக முற்றிலும் முழுமையாக ஒரு வனமாக ஒரு சோலையாக மாறிவிடும் சோலைக்கு நடுவில் ஒரு அழகிய இடம்தான் பவன் அமைந்திருக்கிறது இங்கு தங்கும்போது நம்மளை அறியாமல் நமது மனம் இயற்கையோடு ஒன்றும் அந்த வனத்தில் லயமாகும் அதனால் என்ன சொல்றேன்னா நம்ம இயல்பு எதுன்னு கண்டுபிடிச்சி எனக்கு வந்து இந்த மரம் வைக்கும்போது இங்கே இருக்கும்போது நேரம் போகிறதே தெரியாது என்னை மறந்து ரொம்ப நேரம் இருப்பேன் கிட்டத்தட்ட மரத்துக்கிட்டலாம் பேசுவோன்னா பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அதனால் நீங்கள் உங்களுக்கு இயல்பானதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தேவையான சக்தி இயற்கையை அள்ளி வாரி வழங்கும் அதனால் நம்மளுடைய ஒரு நோக்கத்துக்காக தான் இயற்கை படைச்சிருக்குது நாம் அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த தனித்துவம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி நாம் சிறப்பாக செஞ்சோம்னா நாம் தான் இந்த உலகத்தில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் அதனால் இயல்பை உணர்ந்து சிறப்பாக செயல் செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்